வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன ஜோதிடர் நான் வந்து திருவனந்தபுரத்துல இருந்து பேசுகிறேன் அதாவது அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து ரொம்ப எளிமையா பலன் எடுக்கலாம் ஒரு பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு குழந்தைகளா இருக்கட்டும் கேள்விகளுக்காக இருந்தும் சரி படிப்புக்காக இருந்தாலும் சரி அவங்க என்ன கேள்விகள் கேட்க வராங்களோ அதை வந்து எளிமையா பலன் எடுக்கிறது வந்து நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில வந்து முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கலாம் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து அதை பார்த்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி நம்ம படிக்கும் நபர்களும் சரி நம்ம அக்ஷயலக்ன பத்ததியை பார்த்துட்டு இந்த மெத்தட்ல ஜாதகம் பார்த்தவர்களும் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம் இது வந்து ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லலாம் நான் வந்து எனக்கு ஈஸியாக ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது அதை வந்து நான் எளிமையா பலன் எடுக்கிறேன் அப்படிங்கறதான் உண்மை பாரம்பரியம் எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை விட இது எளிமையாக லக்ன பத்ததி முறையில் வந்து பலன் எடுக்க முடிகிறது நிறைய நண்பர்கள் வந்து இதை படித்து கொண்டு வருகிறார்கள் அவங்களோட வாழ்க்கை பயணத்திற்கு இந்த ஏல்பி மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் எப்போதுமே நம்ம பொதுடை மூர்த்தி சார் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்மளோட வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாரும் படிச்சுதான் ஆகணும் படிச்சுனாங்கன்னா அவங்களோட லைஃபுக்கு நல்லா இருக்கும் எந்த நேரத்துல எந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதும் இந்த மெத்தட்ல நமக்கு புரியும் இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு கைமாத்தா பணம் அது எனக்கு திருப்பி வருமா வராதான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு சாதாரண ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த நேரத்துல நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா அந்த டிராவல் எனக்கு பயன் தருமா அதுல ஏதாட்டி பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு இந்த டிராவல் அப்படிங்கறது பண்ணணும் நம்ம அக்ஷயலக்ன பத்தி முள்ள வந்து தசா புக்திகள் கொடுப்பாங்க ஒரு சிறு இதுல நாற்பத்தி அஞ்சு நாள் அஞ்சு நாள் இந்த நானூத்தி அஞ்சு நாள் என்ன நடக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல என்ன நடக்கும் அப்ப நாற்பத்தி ஐந்து நாள்ல என்ன செயல்கள் செய்யலாம் என்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து இருக்கும் இதை பார்த்துட்டு சிலர் வந்து திருமணங்கள் ஆஹ் பிரயாணங்கள் செய்வது இதை செய்யலாமா இது உகந்த காலமா அப்ப நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிர்ணயம் கால நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம ஏல்பியில வந்து ரொம்ப துல்லியமா சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஜாதகம் பார்ப்போம் ஜாதகருடைய கேள்வி வந்து தொழிலை பத்தி கேள்வி ஜாதகருடைய இருபத்தி எட்டு வயது அவருடைய ஏல்பி லக்னம் வந்து நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திரன் மேஷத்தில் கேத்து சிம்மத்தில் செவ்வாய் துலாம் ராசியில் சுக்ரன் ராகு மீன ராசியில் சூரியன் புதன் குரு ஏல்பி மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது டி நெயின் வந்து இருந்து ஆறாம் வீட்டில் டி நெய்ன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இந்த ஜாதகருக்கு ஜாதகர் வந்து தொழில் ஆரம்பிச்சிட்டாரு அதுல சிறு சிறு பிரச்சனைகள் அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குது இதை மேலும் தொடரலாமா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி அந்த ஜாதகருடைய பத்தாம் பாவகம் தொழில் அப்படிங்கிறதுனால நம்ம பத்தாம் பாவகம் பார்ப்போம் பத்தாம் பாவக அதிபதி எங்க இருக்கிறாருன்னா பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் ஜாதகர் தொழில் பண்ணறதுக்கு உகந்த நேரமா உகந்த காலமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இவர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார் இந்த தொழில இதை இனி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் அதை என்னால விட முடியாது இதைத்தான் நான் பண்ணணும் எனக்கு வேற வேலைகளுக்கு போக முடியாது அப்படிங்கிற நிறைய நண்பர்களுக்கு கருத்துக்கள் வந்து இருக்குது ஏன்னா நம்மளோட மக்களோட மனோபாவம் அப்படின்னா ஒன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா அதை விடுறதுக்கு மனசு இருக்காது இதுலயே நம்ம செட்டில் ஆயிரலாம் இப்படியே மேலே போறதுக்கு என்ன வழிவகைகள் பார்க்கலாம் அப்படிங்கறதா நாடுவார்கள் அதற்குண்டான ஒரு வழிமுறைகளும் நம்ம ஏல்பி மெத்தட்ல சொல்லலாம் சிலருக்கு கூடாதுன்னா கூடாதுனே அப்படிங்கிறதே சொல்லலாம் சிலருக்கு இதுல வந்து சில வழிமுறைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த ஜாதகருக்கு புதன் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காருன்னா விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக இவருக்கு வந்து தொழில் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது ஜாதகர் வந்து ஏல்பி லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ ஜாதகருக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த பத்து வருட காலமுமே ஜாதகருக்கு ஒரு சிறு சிறு அழுத்தம் பிரச்சனை அப்படிங்கிறது இருண்டே இருக்கும் லக்ன புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் கேது பகவான் எங்க இருக்காருன்னா அஞ்சாவது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா குரு பகவானும் கேது பகவானும் நல்ல நிலையில் இல்லை அப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு மனோபாவம் இந்த பத்து இந்த நான்கு வருடங்கள் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் இந்த தொழில் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஜாதகர் செய்யும் போது சிறு சிறு மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஜாதகர் சந்தித்தே தீர்வார் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஜாதகர் விரைய தொழில்கள் அதிகமாக பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் இப்ப நான் தொழில் மாற்றத்திற்குண்டான வேலைகள் தான் கேள்விதான் இந்த ஜாதகர் கேட்டாரு அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப இந்த ஜாதகர் வந்து ஒரு தொழில பண்ணிட்டு அடுத்த தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வி கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து விரைய தொழில்கள் செய்தார்னா அவருக்கு ஒரு லாபமும் ஒரு பிரச்சனை இல்லாம போகும் அப்படிங்கறது சொல்லலாம் பிரச்சனைகள் இருந்தா தீகலும் இன்னும் நான்கு வருட காலங்கள் ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வெளிநாட்டு தொழில்கள் பண்றது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்றது இரவு நேரங்களில் வேலை செய்வது வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களில் இவங்களுக்கு முடிந்த வேலைகள் இவருக்கு தெரிந்த வேலை கம்யூனிகேஷன் பேஸ்ல வேலை பார்க்கறது அப்படிங்கறது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் இந்த பத்து வருட காலம் இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் ஏன்னா இவருக்கு தொழிலுக்குண்டான அமைப்பே இல்லை இந்த ஜாதகத்துல இவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு மட்டுமே இந்த ஜாதகருக்கு இவருடைய ஜாதகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு விதி அப்படிங்கிறது இவர் வந்து தந்தை ஏற்று செய்து அதன் மூலமாக விரயம் அப்படிங்கிறதா இவர் பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்பாவிற்காகவே அப்பா சொன்னாங்களே அதனால செய்யணுமேன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அதன் மூலமாக இவர் வந்து அதிகமான அழுத்தங்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஜாதகம் இப்போதைக்கு ஒரு கடன் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழிலுக்காக கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஜாதகர் இருக்கிறார் அப்படிங்கிறதே சொல்லலாம் இன்னும் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாட்டி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறதே சொல்லலாம் சிறு சிறு தொழில் அழுத்தங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மனோபாவம் அப்படிங்கறது இந்த ஜூனுக்கு அப்புறம் இவருக்கு கிடைக்கும் அதிகமான முதலீடுகள் எடுத்து அதை போட்டார்னா இவருக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம் அவர் வந்து சரின்னு செய்யிறார் ஏன்னா இவருக்கு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் ஒரு நல்ல நிலையில இயங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடியத நம்ம கூடியத அவர் கேட்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்கும் இந்த ஜாதகம் இந்த தொழிலுக்கு இவருக்கு கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம்